இஸ்லாமிய வரலாற்று தொடரான சகாபாக்களின் வாழ்வினிலை என்ற வாழ்வியல் தொடருடைய 62வது வாரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியும் மூமின்களுடைய தாய்மாசிய அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றுடைய 2வது வாரத்திலும் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை எந்த நோக்கத்திற்காக இங்கே ஒன்று ஊட்டினானோ அந்த நோக்கங்கள் இனிதே நிறைவேறி இதனுடைய பயனை நிரப்பமாக பெற்று அல்லாஹ் உலகத்தில் அளப்பரிய நன்மைகளை பெறக்கூடிய நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று துவா செய்தவனாக இந்த வார வகுப்பிற்குள்ளார் உள்ளேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில கடந்த வாரம் சில தகவல்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக சஃபியா அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் போது அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருவருமே தோழியர்கள், இருவரும் ஒரே அணியாக இருப்பார்கள் என்ற செய்தியெல்லாம் கடந்த வாரம் நாம் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு கணவன் கீழ் வாழக்கூடிய வெவ்வேறு மனைவியர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில சில உரசல்கள் இருந்திருக்கின்றன என்ற செய்தியெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் நான் பார்க்கும் போது அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோற்றத்திலே கொஞ்சம் உயரம் குறைவாக இருப்பார்கள், தோற்றத்திலே கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்கள். இதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தடவை நான் சொன்னேன். என்ன சொன்னேன் என்று சொன்னால், சஃபியாவுக்கு இருக்கக்கூடிய இந்த குறையே அவருக்கு போதுமானது, சஃபியாவுக்கு இருக்கக்கூடிய இந்த குறை இருக்கிறத, அதாவது குள்ளமாக இருக்கிறாரு, இதுவே அவருக்கு போதுமானது என்று ஒரு மாதிரியாக, அதாவது ஒரு கேலி செய்யக்கூடிய வகையில அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாரு. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை கண்டிக்கிறார்கள். எப்படி கண்டிக்கிறான்னு சொன்னா, ஆயிஷாவே உங்களுடைய நாவிலிருந்து, உங்களுடைய வாயிலிருந்து, உங்களுடைய நாவிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி விட்டீர்கள், உங்களுடைய நாவிலிருந்து உங்களுடைய வாயால் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள், நீங்கள் வெளிப்படுத்தி இந்த வார்த்தையை கடலிலே கரைத்தாலும் அது வந்து எப்படி மாறிவிடும் என்று சொன்னால், அதை முழுமையாக கடல் நீர் முழுவதையும் அசுத்தப்படுத்திவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார் என்ற செய்தி நம்ம அபூதாவது அஹ்மத் என்ற கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அதாவது அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னது நம்முடைய பார்வையில சாதாரண சின்ன வார்த்தை தான், என்னது குள்ளமா இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாரும் சாதாரணமாக நாம இன்னைக்கு சொல்லிட்டு வரக்கூடிய சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தை ஒருவருடைய தோற்றத்தை வைத்து நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது எவ்வளவு பாரதூரமானது, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் அவர்களை தவறா சொல்லலையே, அவர்கள் தோற்றம் எப்படி இருக்கிறோ அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னென்ன செல்வங்களை எனக்கு அள்ளி கொடுத்தாலும் கூட, இன்னென்ன செல்வங்களை எனக்கு அள்ளி கொடுத்தாலும் கூட நான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப வந்துட்டு ஒருவருடைய தோற்றம் என்பது பெற்றோர்கள் தீர்மானிக்கக்கூடியதல்ல. ஒரு பெற்றோர் நாம் பிள்ளையாக பிறந்தாலும் நாம் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்க வேண்டும் என்று யார் தீர்மானிக்கிறான் சொன்னால், இறைவன் தீர்மானிக்கிறான். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்களை சொல்லி காட்டும் போது, அல்லாஹ் தான் நாணிய வடிவிலே உங்களை படைக்கிறான். ஒவ்வொரு மனிதரும் நீங்க பாத்துக்கிட்டா, எல்லாருமே ஆதாம் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய, ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெற்றோருக்கு பிறந்த மக்கள் தான் நம்ம எல்லாரும். ஆனாலும் நம்முடைய நிறத்தாலும் சரி, தோற்றத்தாலும் சரி, நம்முடைய உடற்பாட்சியாலும் சரி, பேசக்கூடிய மொழியாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்துமே வெவ்வேறு பரத்தப்பட்டு மாறுபட்டு இருக்கு என்று சொன்னால், இது காரணம் என்னன்னு சொன்னா, இதில் மனிதன் படைக்கப்பட்ட விதத்தில் இறைவனுடைய அத்தாட்சி இருக்கிறது. மனிதன் படைக்கப்பட்ட விதத்துல இறைவனுடைய அத்தாட்சி இருக்கிறது. அப்ப இறைவன் தான் விரும்பியவாறு மனிதனை தோற்றத்தில படைக்கிறான். அப்படி இருக்கும் போது இறைவன் படைத்த ஒரு தோற்றத்தை கேலி செய்யக்கூடிய வகையில நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அன்னை ஆயிஷா அவர்கள் சாதாரணமாக சஃபியா குள்ளமானவன் சொன்னதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு கண்டிச்சுக்கான்னு சொன்னா, நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், ஒருத்தர் வந்து கொஞ்சம் குட்டையா இருந்தா இந்த மாதிரி உலக ஒண்ணு வருது பாருப்போம், குட்டையா இருந்தா உலக ஒண்ணு வருது பாருப்போம், கொஞ்சம் உயரமா இருந்தா இந்த மாதிரி நெடுமாடு ஒண்ணு வருது, பனைமரம் ஒண்ணு வருது, ஒட்டகம் ஒண்ணு வருது, அப்படி ஒட்டக சிரிக்கி வருது, இப்படி வந்து அவருடைய உயரத்தை வெற்றி சொல்லுவது. அதே போன்று ஒருத்தர் கருப்பா இருந்தா இந்த மாதிரி அப்படியே வந்து சூரிய மாதிரி பிரகாசமா வரதா பாருங்க அப்படிப்போம், கருப்பா இருந்தா அதை கேள்வி பண்ணக்கூடிய அளவு அளவுல ஆப்போசிட்டா சொல்றது, கருப்பா இருந்தா இந்த மாதிரி சூரியன் பிரகாசமா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவரு கண்ணங்கரேன்னு ஒரு
ஒரு அண்ணங்காக்கா வந்து இருக்கு அப்படிங்கிறது. இப்படி வந்துட்டு ஒரு மனிதன் குள்ளமாக இருந்தாலும் விமர்சனமாகுது, உயரமாக இருந்தாலும் விமர்சனமாகுது, அது போன்று அவனுடைய நிறம் சிவப்பாக இருந்தாலும் சரி, வேறு கருப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் அவனை செய்யக்கூடிய வகையில் நீ கேலி செய்யக்கூடிய வகையில் இருக்கலாம் சொன்னா, இந்த தோற்றத்தை வைத்து கேலி செய்யக்கூடியதை வந்து பார்க்க மண்ணையா கண்டிக்கிறது. அல்லாஹ் வந்து தன்னுடைய அருமறை புராணிகளை சொல்லி காட்டுறான், நீ பூமிக்குல நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கேலி செய்யாதீர்கள். ஏன்னு சொன்னா உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களா இருக்கலாம். நம்முடைய பார்வையில வந்து குள்ளமா உள்ள ஒருத்தரை பார்த்தா நமக்கு சீப்பா தெரியலாம், ஆனா அறிவிலே மற்ற விஷயங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், அவருக்கு வேற ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கலாம், வேறு சில திறமையில கொடுத்திருக்கலாம். அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒருவரை பார்த்து நம்ம கேலி செய்யக்கூடிய வகையில் அவருடைய தோற்றத்தை வைத்து, அவருடைய நிறத்தை வைத்து, அவருடைய மற்ற உடல் கூறுகளை வைத்து என்ன செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது. அப்படி கேலி செய்தால் அதுதான் மார்க்கத்துல வன்மையா கண்டிக்கத்தக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த சுற்றுலாசம் அவர்கள் ஒரே ஒரு சின்ன குள்ளம் என்ற ஒரு வார்த்தை கடல் நீரில கலந்தால் கூட கடல் நீரை அசுத்தமாக்கிவிடும் என்று கண்டிக்கிறான் என்று சொன்னால், அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது பாடமாக அவருடைய இந்த சம்பவத்தில் வந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு அடுத்தபடியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு மத்தியில எப்படியான ஒரு உறவு இருந்தது என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மாவுடைய நாளில் அவருடைய வீட்டில் தங்கி இருக்கும் போது அன்னை சஃபியா அவர்கள் இயல்பாகவே சிறப்பாக நல்ல சுவையாக சமைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அன்னை சஃபியா அவர்கள் சுவையாக சமைக்கக்கூடிய நல்ல ஒரு திறமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்ப என்னை ஆயிஷா அவருடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது சஃபியா அவர்கள் என்ன செய்யறாங்க, நான் உணவு சமைத்து அதை வந்து தன்னுடைய பணிப்பெண் மூலமாக ஆயிஷா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து வந்தாங்க. சஃபியா அவர்கள் உணவு தயாரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டிற்கு தன்னுடைய பணிப்பெண் மூலமாக தான் தயாரித்த உணவை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குமாறு என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அனுப்பி வச்ச உடனே அங்கே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வந்து ரோசப்படுறாங்க. அவங்க வந்து ரோசப்படுறாங்க. ரோசப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த உணவை அந்த தட்டை வந்து அப்படியே தட்டி விடுறாங்க. அந்த தட்டு கீழே விழுந்து உடைஞ்சு போய் உணவும் வீணாகி விடுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் அந்த உடைந்து போன தட்டுக்களை தான் பொறுக்கிறாங்க. அது மாதிரி உணவுகளையும் சேகரிக்கிறாங்க. சேகரிச்ச பின்னாடி அன்னை ஆயிஷா அவர் கேட்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் செய்த அந்த செயலுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, பரிகாரம்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க ரோசப்பட்டீங்க, அதாவது இன்னொரு மனைவி கொடுத்து விட்ட சாப்பாடு நீங்க சாப்பிடறதான்ற ஒரு உரிமையை நீங்க நினைச்சிட்டீங்க, செஞ்சிட்டீங்க, இதற்கான பரிகாரம் நல்லதட்டை அவங்களை திருப்பி கொடுத்து விடுங்க, அதனால வீட்டுல உள்ள நல்லதட்டை கொடுங்கன்னு சொல்லி கொண்டு ரசூலுல்லாஹி வாங்கி அந்த பணிப்பெண் இடத்துல திருப்பி கொடுத்து விடுறாங்க. அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒண்ணு இல்ல, உங்க தாய் வந்து கொஞ்சம் என்னச்சிட்டாங்க, ரோசப்பட்டாங்க, வேற ஒண்ணு கிடையாது. பணிப்பெண் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தட்டி விட்டு உடைச்சாங்களே, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உங்களுடைய தாய் கொஞ்சம் ரோசப்பட்டுட்டாங்க, உடைச்சப்பட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அவர்கள் நல்ல உடையாத ஒரு தட்டை அந்த பணிப்பெண்ணிடம் கொடுத்து விட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதுல வந்து இரண்டு விஷயங்களை பார்க்கலாம். அதாவது ஆயிஷா அம்மா அவர்கள் மற்றொரு மனைவி கொடுத்து விட்ட உணவை தட்டி விட்டது நம்ம மேலோட்டம் பார்க்கும்போது தவறா இருந்தான். இது தன்னுடைய கணவருக்கு அந்த மனைவி கொடுத்து விட்டாங்கன்னா இதே தட்டி விடணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். மேலோட்டம் பார்க்கும் போது இது ஒரு தவறு மாதிரி தெரியலாம். ஆனா யதார்த்தத்தை நாம் விளக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனைவியும் மற்றொரு மனைவியும் தன்னுடைய கணவரிடத்துல அன்பை பெறுவதில் உள்ள போட்டி இருக்கு பாருங்க. ஒரு மனைவியுடைய வீட்டுல இருக்கும் போது இன்னொரு மனைவியிடமிருந்து எது வந்தாலும் இந்த மனைவி யோசம் வரும், இந்த மனைவிக்கு ரோசம் வரும். ஏன்னா நீங்க அத்தை வீட்டுக்கு போகும்போது என்னன்னு தெரிஞ்சுக்கிற, என் வீட்டுல இருக்கும் போது அந்த பொண்டாட்டி இருந்து சாப்பாடு வரணுமா, என் வீட்டுல இருக்கும் போது அந்த பொண்டாட்டி இருந்து இது வரணுமா அது வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஷம் வரும் இல்லையா. அந்த ரோஷத்தின் வெளிப்பாடு தானே தவிர மற்றவர்கள் வேற எந்த ஒரு காரணமும் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். ஏன்னு சொன்னா ஆயிஷா அம்மா பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாது. இது வந்து அவர் ரசூலுல்லாஹி மீது கொண்ட அன்பின் காரணமாக ரோஷப்பட்டு நடந்த விஷயம். அதே போன்று இந்த செய்தியை பார்த்தோன்னு, இப்ப நம்முடைய மனைவி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி தட்டை உடைச்சா, இந்த மாதிரி அதாவது உணவு இருக்கக்கூடிய உணவு கொண்டு வந்த தட்டை உடைத்து விட்டால், கோவப்பட்டு தட்டி விட்டு அதை உடைஞ்சிட்டா நாம என்ன செய்வோம், உடனே மனைவிக்கு ஒரு அரவு அதில் பண்ணு ரெண்டு தனியாக போயிடும். உடனே நாம என்ன செய்வோம், எப்படி உனக்குன்னு அவ்வளவு துன்றா உனக்கு, அவ்வளவு கோபம் இருக்கா உனக்கு, இப்படி வந்து சாப்பாடை தட்டி விட்டு தட்டை உடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நாம என்ன செய்வோம், மனைவி அறையில அறையில அவங்க பண்ணு ரெண்டு தனியாக கண்டு போய் விழுந்துடும். இது வந்து நம்ம இயல்பா சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ வந்து பொறுமையாக கோபப்படாமல் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களை உடைந்த தட்டை பொறுக்குகிறார்கள், அதை அவர்களே சுத்தம் செய்கிறார் என்ற காரணம் சொன்ன, ஒரு மனைவிக்கு ஏற்படக்கூடிய இயல்பான உணர்வு இது. ஒரு மனைவியுடைய மனதை புரிந்தவர்களால் தான் இப்படி செயல்பட முடியும். ஒரு மனைவி எதுக்காக செஞ்சாங்கன்னு பார்க்கணும், செஞ்ச செயலை பார்க்க கூடாது. எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு மனைவி செய்யறாங்கன்னு சொன்ன அதை நாம் என்ன செய்ய எடுத்தோம்னு அவர் செய்த செயலை பார்க்க கூடாது. என்ன காரணத்திற்காக என்ன ரீசனுக்காக அதை செஞ்சாங்க அப்படின்னு அந்த இயல்பான உள்ளுக்குள்ள உள்ள அந்த உணர்வை புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்ய மாட்டோம், மனைவி மீது கோபப்பட மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள்.
இது மாதிரியான ஒரு பொறுமை நம்ம இடத்துல வரணும். மனைவி ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு சின்ன தவறை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா உடனே நம்ம இணைஞ்சிடக்கூடாது. மனைவி மீது கோபப்பட்டு அவளை அடிப்பது, அவளை திட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. அந்த இடத்தில் கணவன் மனைவி மத்தியில் ஒரு பொறுமை, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு புரிந்துணர்வு வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன செய்யறோம் அறிந்து கொள்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரின் 5225 இலக்கமாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது போன்ற அன்னை சஃபியா அவர்கள் தன்னுடைய கணவர் மற்றொரு மனைவியுடைய வீட்டில் இருந்தாலும் தான் சமைத்த உணவை தன்னுடைய கணவர் புசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக கொடுத்துவிடக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கணவர் மீது நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று அன்னை சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில ஒரு நேரத்தில் ஒரு மனக்கசப்பு, அதாவது ஒரு கணவர் தன்னுடைய மனைவி தன்னை எப்படி அணுகுகிறார், நம் மீது மனைவி எப்படி என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை ஒரு கணவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவர் நம் மீது என்ன அடிப்படையில என்ன ஒரு நினைப்புல இருக்கிறாங்க, நம்ம மேல திருப்தியா இருக்கிறாங்களா இல்ல கோபமா இருக்காங்களா என்பதை ஒரு கணவன் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தாம்பத்தியத்துடைய இல்லறத்துடைய மிக முக்கியமான அம்சம். இந்த கணவன் மனைவிக்கு பத்தியில் அந்த புரிந்துணர்வு இருக்கு பாருங்க, கணவன் நம்ம மேல கோபமா இருக்காரா சந்தோஷமா இருக்காரா என்பதை கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனைவி நம்ம மீது கோபமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா என்பதை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்துணர்வு வந்து விட்டால் விவாகரத்துக்கு வேலையே கிடையாது. இந்த புரிந்துணர்வு மட்டும் கணவன் மனைவி பட்டியல வந்துவிடும் என்று சொன்னால் விவாகரத்துக்கு வேலையே கிடையாது. குடும்ப நல வழக்கு கோர்ட்டுகளெல்லாம் வழக்குகள் தேக்கி கிடக்கிறது. போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க உப்புச்சுக்குள்ள விஷயங்கள் தான் என்ன போயிருப்பாங்க, போய் வழக்கு கொடுத்துருப்பாங்க விவாகரத்து கொஞ்சம் தூக்கி வைங்க. அப்ப அந்த மாதிரி வந்து பாக்கிறோம் சொன்னா அந்த புரிந்துணர்வு எல்லாம் போனதான் காரணம். அப்ப என்ன சொன்னா அந்த அன்னை ஆயிஷா அன்னை சஃபியா அவர்கள் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையில் அதிருப்தியா இருக்கிறாங்க. அப்ப அதிருப்தியா இருந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் மீது அதிருப்தியா இருக்கிறாங்க என்பதை அவர்கள் சொன்னால் இல்லை பார்வையாளர் என்ன செய்யறாங்க சஃபியா அவர்கள் உணர்ந்து விடுறாங்க. இப்ப உணர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க சொன்னா, நாம் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சமரசமாக வேண்டும், நம் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க, இந்த அதிருப்தியை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாற்று வழி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்னை சஃபியா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தனக்குரிய ஒரு நாளை என்ன செய்யறாங்க ஆயிஷா அவர்களுக்கு ஒதுக்குறாங்க. தனக்குரிய ஒரு நாளை ஆயிஷா அவர்களுக்கு ஒதுக்கி என்ன சொல்றாங்க, ஆயிஷா மாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என் மீது கோபமாக இருப்பது போன்று தெரிகிறது, அதனால நான் எனக்குரிய நாளை உனக்கு ஒதுக்கி தருகிறேன், உன்னிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வரும்போது நீங்கள் என்னை பற்றி நல்ல முறையில எடுத்து கூறி என் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை குறைத்து என் மீது நல்லெண்ணத்தோடு மீண்டும் என்னை அணுக வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் சமாதானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்னை ஆயிஷா அவர்களிடத்துல சஃபியா அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தன்னுடைய ஒரு நாளை வந்து ஆயிஷா அவர்களுக்கு சஃபியா அவர்கள் ஒதுக்கி தர்றாங்க. அப்படி ஒரு நாள் பகல்ல வந்து அன்னை ஆயிஷா அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஆயிஷா அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து அன்னை ஆயிஷா அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்றாங்க. தன்னை அலங்கரித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோட பக்கத்துல உட்காரும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே இன்னைக்கு உனக்குரிய நாள் கிடையாது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்கி தந்திருப்பாங்க சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆயிஷாவே இன்னைக்கு உனக்குரிய நாள் கிடையாது, இன்னைக்கு என்ன அலங்காரமா வந்து உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ ஆயிஷாமா சொல்றாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடை, இது வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை வழங்குவான், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு, ஏன்னா அது அடிஷனலா கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் கூடுதலாக வாழக்கூடிய பாக்கியம் என்பது யாருடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அப்ப அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வழங்குவான் என்று சொல்லி அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் அன்னை சஃபியா எனக்காக ஒதுக்கி தந்தார்கள், ஏன் தெரியுமா, நீங்கள் சஃபியா அவர்கள் மீது ஒரு அதிருப்தியில இருப்பதாக எனக்கு சொன்னார்கள், நீங்கள் சஃபியா மீது கோபமாக இருப்பதாகவும் அந்த கோபத்தை நீங்கள் சாந்தப்படுத்த வேண்டும், உங்களை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னிடத்துல கோரிக்கை வைத்தார்கள் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, நான் வந்து சமாதானமாகிவிட்டேன், நான் சஃபியா மீது கொண்ட அதிருப்தியை நான் மறந்து விட்டேன், சஃபியா மீது கொண்ட கோபத்தை நான் மறந்து விட்டேன், நான் சஃபியா மீது சமாதானமாகி விட்டேன், அதே போன்று சஃபியாவை அல்லாஹும் மன்னிக்கட்டும், நான் வந்து சஃபியாவை மன்னிச்சிட்டேன், அதே மாதிரி அல்லாஹும் சஃபியாவை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தியை அகமது என்ற கிரந்தத்தில் 23499 இலக்கத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுல வந்து நீங்கள் பார்க்கும் போது எதுக்காக சொல்றோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஃபியா அவர்கள் மீது அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றத தெரிந்து கொண்ட அன்னை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக தான் சமாதானம் ஆக முயற்சிப்பது ஒரு வகை. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய அந்த கோபத்தை பார்த்து
தான் நேரடியாக சமாதானமாக ஆகுவது என்பது ஒரு வகை. தன்னால் நேரடியாக சமாதானம் ஆக முடியாது என்று சொன்னால், தன்னுடைய கணவருக்கு யார் மூலமாக சமாதானத்தை ஏற்படுத்தினால் அந்த சமாதானம் ஏற்படுமோ, அப்படிப்பட்ட ஒருவரை அணுகி சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் மூலமாக தன்னுடைய கணவரிடத்தில் சமாதானத்தை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? மனைவி கணவர் மீது கோபம் கொண்டாலும் சரி, கணவர் மனைவி மீது கோபம் கொண்டாலும் சரி, எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், தானாக வழி வந்து காலில் விழுந்தா விழட்டும், இல்லைன்னா நமக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து போகக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. மனைவியாகட்டும் கணவனாகட்டும் நேரடியாக சமரசம் ஆகிவிட வேண்டும். இருவரும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு என்ன செய்யணும், சமரசம் ஆகிவிட வேண்டும். அப்படி இருவரும் நேரடியாக சமரசமாக வாய்ப்பில்லை என்று சொன்னால், இருவரும் யார் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்களோ, யார் சொன்னால் இருவரும் சமாதானமாகுவார்கள், அப்படிப்பட்டவர்களை அணுகி அந்த சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டும். தவிர இந்த சிறிய கோபத்தின் காரணமாக தாபத்தின் காரணமாக என்ன செய்யக்கூடாது, கணவரும் மனைவியும் பிரிந்து கொள்ளக்கூடாது, பிரிந்துவிடக் கூடாது என்பதை அன்னை சஃபியா ரலியல்லாஹுன்ஹா அவருடைய இந்த அணுகுமுறையின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று அன்னை சஃபியா ரலியல்லாஹுன்ஹா அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்து நாள் ரசூலுல்லாஹி இருந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி செய்திகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி அவர்கள் பள்ளியில் தங்கக்கூடிய அந்த இத்திகாப் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி தங்கி இருக்கக்கூடிய காலத்துல அன்னை சஃபியா அவர்கள், சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய கணவரை சந்திப்பதற்காண்டி வருவாங்க. ரசூலுல்லாஹி அவர்களை சந்திப்பதற்காக இரவு நேரத்தில் வருவாங்க. அப்படி ஒரு நாள் வந்து ரசூலுல்லாஹி அவர்களும் அன்னை சஃபியா அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கொண்டு இருக்கும் போது இரண்டு அன்சாரி தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் அன்னை சஃபியா அவர்களும் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு வேகமாக சென்றாங்க. வேகமாக ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு வேகமா போறாங்க. போகும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. யார அந்த இரண்டு தோழர்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க, என்னோட பேசிக் கொண்டிருப்ப யார் தெரியுமா, என்னுடைய மனைவி சஃபியா. ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன கூப்பிட்டு, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு, என்னோட பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய மனைவி சஃபியா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அன்சாரி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்வர்களே, சுபான அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பரிசுத்தமானவன், என்ன நாங்க உங்களையா சந்தேகப்படுவோம், உங்களையா நாங்க சந்தேகப்படுவோம் அப்படின்னு அந்த அன்சாரிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆதங்கத்தோட சொல்றாங்க. சொன்ன ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஷைத்தான் ஆதமுடைய மகனுடைய ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆதமுடைய மகனுடைய ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான், அவன் உங்களுடைய உள்ளங்களிலே தீய எண்ணங்களை போட்டு விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசூலுல்லாஹி விளக்கம் சொல்றாங்க. இந்த செய்தி வந்து பல இடங்களில் வருது, குறிப்பாக முஸ்லீம் என்ற கிரந்தத்துல 4387 ரகத்துல பாக்கலாம். இதுல வந்து இரண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, ரசூலுல்லாஹி அவர்களும் அன்னை சஃபியா அவர்களும் பேசிக்கொண்டு இருந்தது இது மாதிரி பண்ற வெளிச்சமா இருக்கக்கூடிய நிலைமை. அன்றைக்கான இரவு எப்படி, யார் பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரியான வெளிச்சமான இரவு எல்லாம் கிடையாது, சரியா? அப்ப யார் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா தெரியுது, அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா தெரியுது. அதனால சலாம் தொட்டு அந்த அன்சாரி வேகமா போறாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த நேரத்துல வராது, பின்னாடி கொஞ்சம் நேரம் செய்தா போடுவாங்க. ஆனால் என்ன செய்யணும் சொன்னா, அதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க கவனம் செலுத்தணும். என்னன்னு சொன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிக்கொண்டிருந்தாலே அதை பார்க்கும் போது அந்த நேரத்துல ஒன்றும் தோணாது. இப்ப நானும் ஒரு பெண்ணு பேசிக்கிறீங்களேன், உதாரணத்து சொல்றேன், எப்படி வெளியிட்டு பேசிக்கும் போது என்னை அறிந்த ரெண்டு பேர் கடந்து போறாங்க, ஃபர்ஸ்ட் போகும்போது அசாமலைக்கு போயிடுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாய் யார்த்தையும் பேசிக்கின்றாரு, இவர் குடும்பங்க கிடையாது யார்த்து பேசிக்கின்றாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிட்ட ஒரு போன் சேர்த்தான் அப்படியே டக்குனு கொஞ்சம் போடுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்ய என்ன நடக்குன்னு சொன்னா, யாராவது சந்திப்பாங்கல்ல, இந்த ரெண்டு பேரும் போய் வேற இன்னொரு ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. சந்திக்கும் போது என்ன, அவர் வந்து யார்த்தையும் பேசிக்கிற மாதிரி இருந்தீங்க, யாரோ ஒரு பெண்ணோட பேசிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கொட்டோன்னு அப்படியே கொஞ்சம் விரிவடைந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ப என்னன்னு சொன்னா, நம்மை நாமே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார் என்பதை கண்ணி வெளியிட்டு போறதை விட, கவனிக்காமல் போறதை விட, நம்முடைய நிலையை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அந்த அளவுக்கு இந்த ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளங்களில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். யாரை தவிர, அல்லாஹ்வுடைய தூதருடைய ரத்த நாளங்களில் யார் ஓடிக்கொண்டிருக்கிறார், நீங்க இல்ல நான் இல்ல,
அல்லாஹ்வுடைய தூதருடைய இரத்த நாளங்களிலும் சைத்தான் சிவா ஓடுவான். ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அருளின் காரணமாக சைத்தானை அல்லாஹ்வுடைய தூதர் மிகைத்து விடுவார். சைத்தான் வந்து அவர்களிடத்தை வெற்றி பெற முடியாது. ஆனா நம்மகிட்ட ஈஸியா வெற்றி பெறுவான், நம்மகிட்ட வந்து ஈஸியாக வெற்றி பெறுவான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெற்றி பெற முடியாது. அதான் வித்தியாசம். அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான சந்தேக உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். அந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போன்று அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில அவர்கள் மூலமாக ஒரு சட்டம் நமக்கு சலுகையாக கிடைத்தது என்று சொன்னால், கச்சு செய்யறோம் இல்லையா, இந்த கச்சு செய்யும் போது எல்லா கச்சுடைய கிரியெல்லாம் முடித்து கடைசி நாள் இருக்கிற தவாபுல் விதா என்று சொல்லக்கூடிய விடைபெறக்கூடிய தவாப் என்று சொல்வார். கடைசி நாள் ஊரு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, கடைசியாக தவாப் செய்வாங்க சரியா, அது பேர் தவாபுல் விதா என்று சொல்வார். விடைபெறக்கூடிய தவாப் அந்த தவாபை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன தீர்வு, அப்படியான ஒரு காலகட்டத்தில் விடைபெறக்கூடிய அந்த நாளில தவாப் செய்வதற்கு முன்பாக ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்பதற்கான சட்டம் எங்கிருந்து கிடைக்கிறது சொன்ன, அது அன்னை சஃபியா அவருடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மனைவியர் சகிதமாக கட்சிக்கு போனாங்க இல்லையா, அப்படி கட்சிக்கு போயிட்டு கட்சியுடைய கிரியெல்லாம் முடித்து விட்டு என்ன செய்யறாங்க சொன்னா, மதினாவுக்கு திரும்புவதற்கு ஆயத்தமாகக்கூடிய நாள், மதினாவுக்கு திரும்புவதற்கு ஆயத்தமாகக்கூடிய அந்த நாளில் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கூடாரத்துடைய வாசல்ல உட்கார்ந்துட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அன்னை சஃபியா அவர்கள் தன்னுடைய கூடார வாசல் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, என்ன உங்களை உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா, உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, செல்ல மாசுற வார்த்தையில பயன்படுத்துறாங்க, அல்லாஹ் வந்து உன்னுடைய கழுத்தை அறுக்கட்டும், அல்லாஹ் வந்து உன்னுடைய கழுத்தை அறுக்கட்டும், அது மாதிரி உனக்கு தொண்டை வழி வரட்டும், இது மாதிரி செல்லமா திட்டக்கூடிய வார்த்தை சபிக்கிறே கிடையாது. அன்னைக்கு உள்ள வார்த்தை இது சாதாரணமா வந்து உன்னுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்னு கடைசி நிறைய பார்த்திருப்பீங்க, உன்னுடைய மூக்கு மண்ணை கவட்டும், உன்னுடைய கரம் மண்படி எட்டும் அப்படின்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து செல்லமா சொல்லக்கூடிய வார்த்தை தானே, சபிக்கக்கூடிய வார்த்தை இல்லை. அப்ப இந்த மாதிரி சஃபியா அவர்கள் மாதவிடாயில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து உன்னை அடுக்கட்டும், உனக்கு வந்து தொண்டை வழி வரட்டும் அப்படின்ற மாதிரியான சில செல்லமான சிலையான வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து வந்து கேட்கிறாங்க, நீங்க வந்து துல்கர்ஸுடைய 10வது நாள் நஹ்ருடைய நாள்ல நீங்க தவா பண்ணீங்களா அப்படின்னு சஃபியா அவர்களிடத்துல கேட்கிறாங்க, நஹ்ருடைய நாள்ல தவா பண்ணீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா நீங்க என்ன செய்ய வேண்டாம், கிளம்புங்க, இப்போதைக்கு இந்த தவாப் அவசியம் இல்லை, அதாவது விடைபெறக்கூடிய அதாவது தவாபுல் வதா என்று சொல்லக்கூடிய இந்த விடைபெறக்கூடிய தவாப் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. மாதவிடாய் ஏற்பட்ட ஒரு பெண் என்ன செய்ய வேண்டிய, இந்த விடைபெறக்கூடிய நாளில் அந்த தவாபை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த சட்டம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், அதாவது கட்சிக்கு செல்லக்கூடிய ஒரு பெண் நகருடைய நாள்ல 10வது நாள்ல தவாப் செய்து விட்டார்கள், ஆனால் விடைபெறக்கூடிய அந்த தவாப் செய்வதற்கு முன்னால் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அந்த பெண் என்ன செய்ய வேண்டிய, தவாப் செய்யாமல் அந்த கச்சை நிறைவு செய்து விட்டு கிளம்பலாம் என்ற சட்டம் அன்னை சஃபியா அவர்கள் மூலமாக அவருடைய அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தருகிறார் என்பதை நாம் நினைச்சிரோம் புரிந்து கொள்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரில் 5329வது இலக்கத்தில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மனைவியர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் கொண்டார்களோ, பாசம் கொண்டார்களோ, அளவுடன் அன்பு வைத்திருந்தார்களோ, அதே போன்று அன்னை சஃபியா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நோய்வாய்ப்பட்டிருந்த நேரம், கடைசி காலகட்டம், மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய காலகட்டம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்றாங்க, நான் இருமடங்கு வேதனை உணர்கிறேன் என்று சொல்றாங்க. நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மரண நேரம் என்பது சாதாரணமா படுத்தா நைட்டு படுத்தாப்பா திடீர்னு மண்டே போட்டான், நைட்டு படுத்தாப்பா மௌத் ஆயிட்டான் நல்ல மௌத்து அப்படிங்கிறது, தொழுகும் போது தொழுதுனாப்பா மௌத் ஆயிட்டான் நல்ல மௌத்து அப்படிங்கிறது சரியா. ஆனா அந்த உயிரை கைப்பற்றும் போது என்ன நிலைமை, என்ன எப்படிப்பட்ட வேதனை உணர்ந்திருப்பாரு நமக்கு தெரியாது. வெளியில பார்க்கும் போது படுத்தாப்பா மௌத் ஆயிட்டான், தூங்கினாப்பா எதுக்கமா மௌத் ஆகிடலாம், இப்படி வந்துட்டு நம்ம நம்முடைய பார்வையில சாதாரண மௌத்தா தெரியுது, ஆனால் அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் எவ்வளவு வேதனைகள் இருக்கும் என்பது அந்த மௌத்தை அந்த உணரக்கூடியவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, நான் வந்து இந்த நேரத்துல இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நான் இருமடங்கு வேதனை உணர்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த நேரத்துல நான் இருமடங்கு வேதனை உணர்கிறேன், அன்னை பாத்திமா அவர்கள் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே என்னுடைய அருமை தந்தையே உங்களுக்கா இப்படி ஒரு வேதனை அப்படின்னு சொல்றாங்க, கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தந்தைக்கு நாளை முதல் எந்த வேதனையும் இருக்காது, உன்னுடைய தந்தைக்கு இதுதான் கடைசி வேதனை, நாளை முதல் உன்னுடைய தந்தைக்கு எந்த வேதனை இருக்காது அப்படின்னு சுற்றுலா சொல்றாங்க. காரணம் எந்த போக போறாங்க, அப்ப அப்படியான ஒரு வேதனையான ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருக்கும் போது மனைவியர் எல்லாம் சூழ இருக்கிறாங்க, எல்லா மனைவியரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதனை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதனை அல்லாஹ் என் பக்கம் திருப்புவான் என்று சொன்னாங்க.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மரண வேதனையை அல்லாஹ் என் பக்கம் திருப்புவான் என்று சொன்னால் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு யார் சொல்றாங்க? சபியா ரலி அல்லாஹு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே மற்ற மனிதர்கள் எல்லாம் அப்படியே கூடி பேசுறாங்க. வெறும் வார்த்தைக்காண்டி சொல்லல அவர் உண்மையாகவே உணர்ந்துதான் சொல்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அன்னை சஃபியா அவர்களுக்கு சர்டிபிகேட் தர்றாங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய கணவர் தன்னுடைய கண்முன்னால் கஷ்டப்படுவதை, வேதனைப்படுவதை, நோவினைக்கு உள்ளாவதை பார்த்து ஒரு மனைவி இறங்குகிறார் என்று சொன்னால் அந்த இரக்கம் இருக்கிறத இது எல்லாருக்கும் சாதாரணமா வந்துடாது. இன்னைக்கு உள்ள சில மனைவி எல்லாம் பார்த்தோம்னா கேட உனக்கு என்ன உனக்கு வந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மனைவி எல்லாம் இருக்கிறாங்க. அது உண்மையான பாசம் உள்ள ஒரு மனைவியால் மட்டுமே தன்னுடைய கணவருடைய துன்பம் தனக்கு வரட்டுமே, தன்னுடைய கணவர் ரிலீஃப் ஆகட்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனைவியாக அன்னை சஃபியா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் செய்தி நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இப்படியாக அன்னை சஃபியா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த காலம் வரை இவ்வாறான ஒரு நல்ல ஒரு பண்பான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, ஒரு நிரப்பமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்னால் உமர் அலிலாவுடைய ஆட்சி காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. உமர் அலிலாவுடைய ஆட்சி காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, அன்னை அவர்கள் ஏற்கனவே யூதராக இருந்தவர்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? யூத பெண்மணியாகத்தான் இருந்தாங்க. அந்த யூதர்களுக்கு சிறந்த நாள் எது? யூதர்களுக்கு சிறந்த நாள் எது தெரியுமா? சனிக்கிழமை. கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளைக்கு அவங்க வந்து சிறந்த நாளாக வச்சுக்கிடுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, யூதர்களுக்கு சனிக்கிழமை, முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை, முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது வாரத்தில் சிறந்த நாள். இப்ப அந்த மாதிரி வந்துட்டு யூதர்களுக்கு வந்து சனிக்கிழமை. அப்ப வந்து அன்னை சஃபியா அவர்களுடைய அடிமை பெண் இருக்கிறான், சஃபியா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமை பெண் பணிப்பெண் என்ன செய்யணும்? உமர் அலிலாவுடத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டை, அன்னை அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், சஃபியா அவர்கள் சனிக்கிழமையை என்ன செய்யறாங்க? கண்ணியப்படுத்துறாங்க. சஃபியா அவர்கள் சனிக்கிழமையை கண்ணியப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும், இரண்டாவதாக என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், சஃபியா அவர்கள் தன்னுடைய யூத உறவுகளோடு உறவு வைத்திருக்கிறார்கள். சஃபியா அவர்கள் தன்னுடைய யூத உறவுகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் யூத பெண்ணா தானே இருந்தாங்க முதல்ல? அப்ப அவங்க சொந்த பந்தங்கள்ல இருப்பாங்க தானே? ஒரு புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு இந்து முஸ்லீமா மாறிட்டா, ஒரு இந்து முஸ்லீமா மாறிட்டா அந்த உறவுகள் இல்லைன்னு போயிருமா? அந்த உறவுகள் பெரியப்பா சின்னப்பா அத்தை எல்லா உறவும் அப்படியே தான் இருக்கும். அப்ப இந்த உறவுகள் சேர்ந்து என்ன செய்யறது அப்படின்ற சட்டமும் இதுல கிடைக்குது. அப்போ என்ன சொல்றாங்க அந்த பெண்மணி? என்ன சொல்றாங்க? ஒரு விஷயம் சனிக்கிழமையை கண்ணியப்படுத்துகிறார். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய பழைய உறவு யூத உறவுகளோடு இவர் உறவு பாராட்டுகிறார் என்ற இரண்டு குற்றச்சாட்டை அன்னை சஃபியா அவருடைய அடிமைப்பெண் வந்து கலீபா உமர் அலிலாவுடைய வந்து சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே உமர் அலிலாவுடைய வந்து ஆள் அனுப்பி என்ன செய்யறாங்க? அன்னை சஃபியா அவரிடத்துல விளக்கம் கேட்கிறாங்க. உமர் அலிலாவுடைய அவர்கள் அன்னை இடத்துல ஆள் அனுப்பி வந்து விளக்கம் கேட்கிறார். இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, அன்னை அவர்கள் என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு விளக்கம் கேட்கும் போது அன்னை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அல்லாஹ் வந்து வெள்ளிக்கிழமையை கொடுத்த பின்னால், அல்லாஹ் எனக்கு வெள்ளிக்கிழமையை கொடுத்த பின்னால் நான் ஒருபோதும் சனிக்கிழமை கண்ணியப்படுத்தினது இல்லை. அதாவது நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால், அதாவது யூதனா இருக்கும் போது சனிக்கிழமை, ஆனா இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி என்னது? வெள்ளிக்கிழமை தான். அப்ப அல்லாஹ் வந்து எனக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்த பின்னால் என்றால் என்ன அர்த்தம்? நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் நான் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எந்த நாளையும் கண்ணியப்படுத்துவதில்லை, சனிக்கிழமை நான் கண்ணியப்படுத்தல, பொய்யான குற்றச்சாட்டுன்னு அன்னே சொல்றாங்க. இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றாங்க? யூத உறவுகளோடு நீங்க உறவு பாராட்டுறீங்களாமே அப்படின்னு கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி வந்து உறவு பாராட்டக்கூடாது என்பதற்கு மார்க்கத்துல தடை இல்லையே. ஒரு யூதர், அதாவது முந்தைய மதத்தை சேர்ந்த உறவுகளோடு தான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டாலும் முந்தைய மதத்துடைய உறவுகளோடு உறவு பாராட்டக்கூடாது என்பதற்கு இஸ்லாத்துல எந்த தடையும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த தடையும் விதிக்கலையே அப்படின்றத வந்து அன்னை அவர்கள் விளக்கமா சொல்றாங்க. அதை உமர் அலிலா அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஒருவர் இஸ்லாத்தை தலையிட்டால் அவருடைய முந்தைய உறவுகளை என்ன செய்ய வேண்டிய துண்டிக்க வேண்டியதில்லை. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், அஸ்மார் அலிலா அவருடைய தாய் இருக்காங்க பாருங்க, அஸ்மார் அலிலாவுடைய தாய் வந்து முஷிக்கா தான் இணை வைப்பாளராக தான் இருந்தாங்க. அப்படி இணை வழிப்பாளராக இருக்கும் போது மதீனாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் அஸ்மா அவர்களை பார்க்க அந்த தாய் வர்றாங்க. வந்த உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்கம் கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய தாய் வந்து இணை வழிப்பாளராக முஷ்ரிக்கா இருக்கிறாங்க, நான் என்னை சந்திக்க வந்திருக்கிறாங்க, என்னோட நான் வந்து அவங்களோட இணக்கமா இருக்கலாமா, அவர்களுக்கு பணிபுரிகள் செய்யலாமா அப்படின்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாயோட உறவை பேணிக்கொள் என்று சொன்னார்கள்.
இல்ல உங்களுடைய தாய் வந்து முஷ்ரிக்கு, அதனால நீங்க வந்து என்ன செய்யணும், அவங்களோட உறவு பண்ணக்கூடாது அப்படின்னு வெட்டி விடல. அந்த ரத்த உறவு என்பது எப்போதுமே இருக்கும். மதம் மாறிவிட்டால் என்ன செய்யாது, மனம் மாறிவிடாது. அந்த உறவு என்பது எப்போதும் இருக்கும். அந்த உறவுகளையும் பேண வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, யாரெல்லாம் தர்காவுக்கு போறா பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ, இன்னைக்கு வந்து நவீனவாதிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தர்காவுக்கு போற பெற்றோர்லாம் உங்களோட எங்களுக்கு உறவு இல்லை. ஏன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து குருதி உறவு விட குருதி உறவு தான் முக்கியம். குருதி உறவு விட கொள்கை உறவு தான் முக்கியம். மாத்தி சொல்றேன், இல்ல குருதி உறவை விட கொள்கை உறவு உறவுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டு, நீ பெற்றெடுத்த பெற்றோர்கள் தர்காவுக்கு சென்றால் அவர்களை அப்படியே ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களை பார்க்காம, இது வந்து மிகப்பெரிய தவறு. அல்லாஹ்வுடைய அவர் ஒருபோதும் அப்படி சொன்னதில்லை. அந்த ரத்த உறவு என்பது எப்போதும் இருக்கும், எந்த மதத்தில் இருந்தாலும் தொடரும் என்பதையும் இந்த செய்தி மூலமாக நாம் என்ன செய்யறோம், உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அன்பு இல்லை, அதே போன்று மதத்தில் இருந்தாலும் தொடரும் என்றால் கோயிலுக்கு கூட்டா போயக்கூடாது. மற்ற வணக்க வழிபாடு விஷயத்துல உடன்பாடு இருக்கக்கூடாது. தவிர அவர்களை செய்ய வேண்டிய கடமையில பணிவிடையில மற்ற எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு செய்யலாம் என்பதையும் கூடுதலாக விளைவிக்கணும். இது ஒரு விஷயம். அதே போன்று அன்னை சஃபியா அவர்கள் ஏற்கனவே வந்து அதாவது ஒரு பகுதியினுடைய இளவரசியாக இருந்தார் இல்லையா, கைபர் பகுதியுடைய தலைவருடைய மகள் தான் யாரு, சஃபியா அவர்கள். அப்ப அந்த ஆளுமை அவரிடத்துல இருந்து அன்னை சஃபியா அவர்கள் ஒரு மன்னருடைய ஒரு பகுதியுடைய தலைவருடைய மகளாக இருந்ததுனால இயல்பாக அவரிடத்துல என்ன ஆளுமை திறன் இருந்தது. அந்த ஆளுமை திறன் எப்போது வெளிப்படுகிறது என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படக்கூடிய காலகட்டம் இல்லையா. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு, ஹவாரிஜுகளால் கிளர்ச்சியாளர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு அவர் வந்து நிக்கதியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட அன்னை சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு ஒரு வீரத்தோடு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கழுதையில ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. தன்னுடைய கழுதையில ஏறி உட்கார்ந்துட்டு உஸ்மானுக்கு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, உஸ்மான் அவருடைய வீட்டை நோக்கி போறாங்க. கிளர்ச்சியாளர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம், பெரிய பெரிய நபித்தோழர்களை என்ன செய்யல, கையர் நிலையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அன்னை சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த ஆளுமை திறனின் காரணமாக, ஒரு வீரத்தின் காரணமாக, தன்னுடைய கழுதையில ஏறியவர்களாக உஸ்மான் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும் போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த கிளர்ச்சியாளர்களை சேர்ந்த ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த கழுதையை தாக்குகிறாங்க. அந்த கழுதை அஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த கழுதையை தாக்குகிறான். அப்படி இருந்தாலும் அன்னை அவர்கள் அதையும் தாண்டி என்ன செஞ்சாங்கன்னா, உஸ்மான் அவர்களுடைய வீட்டிற்குள் புகுந்து உஸ்மான் அவர்களுக்கு உணவும் நீரும் புகட்டினார்கள் என்ற செய்தியெல்லாம் நான் பாக்குறேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய ஆளுமை திறன், பழைய வீரம் எப்போதும் இருந்திருக்கிறது, கடைசி வரை இருந்திருக்கிறேன் என்ற செய்தியெல்லாம் நான் சத்யா அவருடைய வரலாற்றுல நான் பார்க்கிறேன். அன்பிற்குரியவர்களை, இப்படியாக சிறப்புமிக்க அன்னை சஃபியா அவர்கள் எப்போது மரணிக்கிறார் என்று சொன்னால், அதாவது மாவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், நான்கு கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கெல்லாம் முடிந்து மாவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல, அதாவது ஹிஜ்ரி 52 அல்லது 50, இரண்டு விதமாக இருக்கிறது, ஹிஜ்ரி 50 அல்லது 52 அன்னை சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். இதுல வந்து அன்னை சஃபியா அவர்களுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியல்ல, கடைசியாக மரணித்த மனைவி யாருன்னு சொன்னா அன்னை சஃபியா அவர்கள். மனைவியிலேயே கடைசியாக மரணித்த மனைவி யார் என்று சொன்னால், அது அன்னை சஃபியா அவர்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. இந்த அன்னை சஃபியா அவர்கள் மரணித்த உடனே இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லப்பட்ட உடனே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லப்படுகிற அன்னை சஃபியா அவர்கள் மரணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஜ்ஜதாவிலே விழுகிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் சஜ்ஜதாவிலே விழுகிறார்கள். அப்படி சஜ்ஜதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அப்போது அவரிடத்தில் வினவப்படுகிற கேட்கப்படுகிறது, இப்னு அப்பாஸ் அவர்களே, என்ன நீங்கள் மரண செய்து கேள்விப்பட்டவன சஜ்ஜதாவிலே விழுகிறீர்களே, இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியமாக தெரிகிறது அப்படின்னு கேட்ட உடனே அண்ணன் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க, மூமின்களுடைய அதாவது அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்க்கும் போது, அல்லாஹுடைய அத்தாட்சி நான் பார்க்கும் போது சஜிதாவில் விழ வேண்டும் அல்லவா, அல்லாஹுடைய அத்தாட்சி நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை நான் விளங்கினோம் என்று சொன்னேன், அதை வந்து சஜிதாவில் விழ வேண்டும் அல்லவா, அல்லாஹை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லவா, ஒரு அதாவது நான் பூமின்களை, அதாவது நாம் வாழக்கூடிய காலத்திலே, நாம் வாழக்கூடிய காலத்துல நம்முடைய கண் முன்னால் பூமின்களுடைய தாய் மரணிப்பதை விட வேற என்ன அத்தாட்சி வேண்டும், நம்முடைய காலத்திலே, நாம் வாழக்கூடிய காலத்துல நம்முடைய கண் முன்னாடியே பூமின்களுடைய தாய் மரணிப்பதை விட வேற என்ன அத்தாட்சி, அல்லாஹுடைய அத்தாட்சி வேண்டும் என்று சொன்னா, கடைசி தாயும் அல்லாவுடைய மனைவி இல்ல, கடைசி மனைவி கடைசியாக மறைத்த யாரு, அன்னை சஃபியா அவர்கள். அப்ப நம்மிடத்துல இன்றைக்கு அன்னை எந்த தாயும் நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால், அல்லாவுடைய அத்தனை மனைவியரும் நம்முடைய தாய்மார்கள் அனைவரும் ஒன்று சேர மரணிப்பது அல்லாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சி அல்லவா, இப்படிப்பட்ட அத்தாட்சியின் காரணமாகவே நான் என்ன செய்ய சஜ்ஜாவிலே விழுகிறேன் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார் செய்ய பார்க்கிறோம். இப்படியாக அன்னை அவர்கள் மறைத்த பின்னால் ஜன்னத்துல் பக்தி என்று சொல்லக்கூடிய பொது மைய வாடியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்னாலும் இப்படி வந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறுல நடந்த வாரம் அவருடைய முற்பகுதியும்
இந்த வாரம் அவருடைய பிற்பகுதியும் சொல்லி இருக்கிறோம். இதை வந்து இன்றைக்கு சலசலப்பா இருந்த காரணத்தினாலே, அடுத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினாலையும் ரொம்ப எந்த அளவுக்கு கவனிச்சிக்க தெரியல. இன்ஷால்லா சந்தேகங்கள் இருந்தால் நாம் அடுத்த வாரம் தெளிவுபடுத்துவோம் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பேசி என்னையும் கேட்டவங்களையும் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அவர்களை போன்று, அதாவது ஒரு யூத மதத்திலே பிறந்து யூத பெண்ணாக வாழ்ந்து அந்த யூதத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சங்கமித்து இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களின் தாயாக மரணிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற, ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களின் தாயாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற சஃபியா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் பொருத்திக் கொள்வான் என்று கூறிக்கொண்டவனாக இந்த வார வகுப்பிற்கு திரையிடுகிறேன். வாக்குத்தவான அனைத்து ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.